வணக்கம். இது ரித்து கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தை எப்படி கல் மண் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னா. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற புது வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சிறுதானியத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வடம்புள்ள குண்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கல் மண்ணாமல் அந்த வடம்புள்ள மீனுக்கும் ஈஸியாக நம்ம அரைக்க முடியும். சிறுதானியத்தை எடுத்து தண்ணி ஊற்றி ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி கீழே ஊற்றிட்டு புது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக தண்ணி ஊற்றுன பின்னாடி பாத்திரத்தை கீழே வச்சு பாத்திரத்தை மெதுவாக முன்னாடியும் பின்னாடி ஆட்டணும். நம்ம கையை உள்ளே வச்சு பெருவிரலால் சிறுதானியத்தை உள்ளங்கையில் தள்ளணும். இதே மாதிரி தான் மெதுவாக பண்ணணும். வேகமாக இந்த உள்ள கையை வச்சு சிறுதானியத்தை அரைச்சி எடுத்தோம்னா கல் கையில் வந்துடும். அதனால் மெதுவாக தான் செய்யணும். இதே மாதிரி லாஸ்ட்டு எல்லா சிறுதானியத்தையும் அரைச்சிடும். சிறுதானியத்தை அரிக்கிறது வேகமாக செய்யக்கூடாது, மெதுவாக செய்யணும். வேகமாக செஞ்சோம்னா கல் அரிச்சு சிறுதானியத்தோடு சேர்ந்து வந்துச்சுன்னா சாப்பிடும்போது வாய் கடிவிடும். இப்போ கடைசியாக பாத்திரத்தில் கடைசியாக கொஞ்சமாக சிறுதானி இருக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பாத்திரத்தை முன்னும் பின்னாடியும் ஆட்டணும். இப்படி ஆட்டணும்னா சிறுதானியம் உள்ளிருந்து அந்த வடம்பு வழியாக தட்டி வடம்புக்கு இந்த பக்கம் வரது பார்க்கலாம். கல் வந்து அந்த வடம்புலேயே தட்டி நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன கல் இருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ இந்த கல் அரிக்காமல் சாப்பாடு வச்சோம்னா சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது வாயில் கல் கடிபடு, சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ரொம்ப எரிச்சல் எரிச்சலாக வரும். அதுக்கு வேண்டி தான் சிறுதானியத்தை க்ளீனாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை சின்ன சின்ன கல் எல்லாமே நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுலாம் பழங்காலத்துலேருந்து சிறுதானியத்துலேருந்து கல் அரைச்சி எடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.